பாருங்க சேமியா புட்டு செய்ய போறேன் அதுக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் இது நல்ல ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிட்டு மிஷின்ல வெறும் தண்ணியை இழுத்துட்டு துணில எல்லாம் வடி காய போட கூடாது துணில உணர்த்த கூடாதுங்க அப்படியே வடி கட்டிட்டு சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிட்டு மிஷின்ல எடுத்து போய் சேமியா புடிச்சு கொடுங்கன்னா அழகா புடிச்சு தருவாங்க ரொம்ப ஈரம் வேணும் இல்லனா அவங்களே தண்ணி தெளிச்சி அங்க போனா கூட அவங்களே தண்ணி தெளிச்சி நமக்கு அரைச்சு கொடுப்பாங்க இது எப்படி செய்யறன்னு நாளைக்கு காட்றேங்க நான் நைட் ஊற போட்டுட்டு காலையில வடி கட்டினா புளிப்பு ஏறிடும் ஆனா நம்ம அப்படி செய்ய கூடாது காலையிலே நம்ம ஐடியா இருந்தா காலையிலே ஊற போட்டுட்டு மத்தியானத்துக்குள்ள போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் இது 6 மணி நேரம் ஊற வைக்கணும்ன்றாங்களே நம்ம நைட்டே ஊற போட்டுறலாம் அப்படினு ஊற வைக்காதீங்க நல்லா இருக்காது அந்த அரிசி வந்து புளிப்பு எடுத்துடும் அந்த தண்ணிலே இருந்தா 6 7 மணி நேரம் நல்லா ஊற வைங்க மிஷினுக்கு எடுத்துட்டு போங்க இந்த பதம் அரைச்சிட்டு வந்தோம்னா 4-5 ட்ரிப்புக்கு வெச்சுக்கலாம் ஆவிரி போட்டு ஃப்ரிட்ஜ்ல வெச்சிரலாம் நம்ம தேவையானப்போ எடுத்து ஆவிரி குடுத்துக்கலாம் நல்லா இருக்குங்க இவ்ளோ மாவு நம்ம எடுத்து ஜல்லிச்சு எடுத்துறணும் இதுக்கு வேற எதுக்குனா யூஸ் பண்ணிக்கலாம் மாவோட போட்டோம்னா பிசுபிசுன்னு இருக்கும் நல்லா இருக்கு அது பலபலன்னு வராது இது வெறுமனே நம்ம ஆவரி குடுக்கணும் அப்படியே தண்ணி நிறைய கொஞ்சம் ஊத்திட்டு கீழே இட்லி பானையில வெறுமனே ஒரு அரை ஊறு கொடுங்க ஆவரி கொடுத்தாதான் நான் மாவு வேகம் அதுக்கு அடுத்த ட்ரிப் தான் நம்ம உப்பு தண்ணி தெளிக்கணும் உப்பு தண்ணி தெளிச்சு கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு திரும்ப இதே மாதிரி ஆவரி கொடுக்கணும்ங்க இது முதல் ட்ரிப் ஆவரி அப்படியே வைக்கணும் ஜல்லிச்சிட்டு அப்படியே வைக்கணும் பாருங்க இந்த குண்டால இவ்ளோ தண்ணி வெச்சுக்கணும் உங்களுக்கு சின்ன பானையா இருந்தா சின்னதுல வெச்சுக்கங்க இது எங்களுக்கு இவ்ளோ இருக்கனால நான் பெரிய பானை வெச்சிருக்கேன் நல்ல ரெட்டப்பட்ட போடுங்க தண்ணி ஏறாது இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா பண்ணிடுங்க துணி நல்ல அடர்த்தியா இருக்கட்டும் கனமா இருக்கட்டும் தண்ணி மேல ஏறக்கூடாது இப்போ உப்பு தண்ணி தெளிச்சி ஒரு ஆவரி இப்படி பிடிச்சா இதான் பதங்க இந்த பதத்துக்கு கொஞ்சம் உப்பு தண்ணி தெளிச்சி நல்லா ஒரு அரை ஊற வச்சிட்டு அப்புறம் இட்லி பானையில வச்சு வேக விட்டுடுங்க வேக விட்டுட்டு சக்கரை தேங்காய் ஏலக்காய் போட்டு பிசைஞ்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா விடுங்க இது வந்து சேமியா வந்து புழுங்கல் அரிசில தான் வரும் பச்சை அரிசில வராது நேத்து ஊற வச்சு எப்படி செய்யணும் பதம் காட்டினேன் அது வேக வைக்கிறது தான் காட்டியிருக்கேன் இப்போ உப்பு தண்ணி தெளிச்சி பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு முதல்ல ஒரு ஆவரி வெறும் மாவு மிஷில அரைச்சிட்டு வந்துட்டு ஜலிச்சிட்டு வெறும் மாவு தண்ணி போட்டு இட்லி பானையில வேக வெச்சிருந்தேங்க துணி கட்டி அதுக்கு அடுத்து எடுத்து ஆறன பிறகு எடுத்துட்டு உப்பு தண்ணி தெளிக்கணும் நல்ல ஒரு பிடி வர மாதிரி தண்ணியை தெளிச்சி நல்லா வேக வைக்கணும் அரை மணி நேரம் மேல வேக வைக்கணும்ங்க இப்படி தான் இருக்கும் பதம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இது எப்படி கலக்கலாம்னு பார்க்கலாம்ங்க செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு 4-3 வாட்டி செஞ்சுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் மிஷின்ல கொண்டுட்டு போய் வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சக்கரை அவங்க தேவைக்கு போட்டுக்கங்க ஏலக்காய் போட்டுக்கலாம் திரும்ப திரும்ப செய்யணும் போல தோணும் நல்லா இருக்கும் தேங்காய் பூ போடலாங்க முந்திரி வறுத்து மேல வச்சுட்டு சாப்பிடலாங்க நல்லா இருக்கும்
வேணா நெய் போட்டு சாப்பிடலாம். நெய் ஊத்திட்டு பிடிச்சதுனா இன்னும் நல்லா சுவையா இருக்கும். பிடிக்கலன்னா அப்படியே சாப்பிட்டுங்க. வந்து ரொம்ப மெத்துன்னு இருக்கும், ரஃப்பாவே இருக்காது. நம்ம எடுத்து அப்பயே கலந்து அப்பயே சாப்பிட்டுனோம். நீங்களும் செஞ்சு பாருங்க. இது தோதா வந்து மசாலாட செஞ்சுக்கணுங்க. இது ஒரு பிடி இது ஒரு பிடி கடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். கல்லப்பருப்பு ஊற போட்டு மசாலாட செய்வேன் இல்லைங்களா, அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் வீடியோ அடிக்கடி பாருங்க. இது வரோம். தேங்க்யூ.